நண்பர்களுக்கு வணக்கம் இனிதே இயற்பியலினுடைய இன்னொரு காணொளிக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் ஜோ கடந்த காணொலியில் நாம் மின்னூட்டங்களினுடைய அடிப்படை பண்புகளை பற்றி விலாபாரியாக பார்த்தோம் இப்போ ஒரு மின்னூட்டம்னா என்ன அந்த மின்னூட்டத்திற்கு இருக்கக்கூடிய அடிப்படை பண்புகள் அதனுடைய குவாண்டமாக்கல் பண்பு என்பது என்னது இதையெல்லாம் நமக்கு அறிமுகம் இருக்கிறது அதனால் நமக்கு தெரிகிறது இப்போ ஒருவேளை அருகருகே இரண்டு மின்னூட்டங்கள் வந்தால் அவற்றுக்கு இடையில் செயல்படக்கூடிய விசை என்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையாக சொல்லிடுவோம் என்னப்பா இது அதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துட்டோமே பெஞ்சமின் பிராங்க்ளின் சொல்லி தந்தாரு நமக்கு மின்னூட்டங்கள் எதிர் மின்னூட்டங்கள் அதோடு கூடவே நமக்கு இன்னொரு புரிதலும் வந்துச்சு ஒத்த மின்னூட்டங்களாக இருக்கிற பட்சத்தில் அவற்றுக்கிடையில் விலக்கு விசை இருக்கும் எதிரெதிர் எதிர் இருக்கின்ற பட்சத்தில் அவற்றுக்கிடையில் கவர்ச்சி விசை இருக்கும் இப்போ உதாரணமாக இங்கே ஒரு படம் இருக்கிறது இந்த படத்தை நாம் கவனத்தில் எடுத்துக்குவோம் நான் இரண்டு நேர்மின்னூட்டங்களை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நிறுத்தி வச்சுருக்கேன் Q1 ஒன் என்கிற ஒரு பாசிட்டிவ் சார்ஜையும் Q2 டூ என்கிற இன்னொரு பாசிட்டிவ் சார்ஜையும் நான் வச்சுருக்கேன் அவற்றினுடைய இடை தொலைவாக ஆர் என்ற குறியீட்டை நான் வச்சிருக்கேன் ஆர் என்கிற தொலைவில் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ்கள் கியூ ஒன் மற்றும் Q2 டூ இருக்கிறது இப்போ இவற்றுக்கு இடையில் என்ன மாதிரியான விசை செயல்படுகிறது அப்படின்னு கேட்டால் நம்ம எளிமையாக சொல்லிடுவோம் ஏன்னா இப்போ ரெண்டுமே ப்ளஸ் தானே இருக்குது அப்போ ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும் ஒரே ஒத்த மின்னூட்டங்களாக இது இருக்கு அப்போ விலக்கு விசை தான் கண்டிப்பாக இருக்கும் அப்போ விலக்கு விசை இருக்கும் என்ற விஷயம் எனக்கு தெரிகிறது ஆனால் அப்படி இருக்கக்கூடிய விலக்கு விசையின் மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நாம முழிக்க வேண்டி இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்ட விஷயங்கள்ல இது இல்லை அதற்குத்தான் இப்பொழுது நாம கூலும் விதியை கற்றுக்கொள்ள போகிறோம் இதற்கு நாம யாருக்கு நன்றி சொல்லணும் பக்கத்தில் இருக்கிற ஒரு படத்துல ஓவியத்தில் சார்லஸ் அகஸ்டின் டி கூலூம் அவர் கண்டுபிடித்த அந்த விதி அவருடைய பெயராலேயே வழங்கப்படுகிறது அப்ப கூலும் விதி என்பது என்னது எதற்கு அது பயன்படுகிறது முத அதை நாம புரிஞ்சுக்கிட்டு அதற்கு விதிக்குள்ளே போகலாம் வெற்றிடத்தில் காற்று அல்லது வெற்றிடம் ஊடகம் இல்லாமல் இரு நிலை மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படும் விசையை காண பயன்படுவதுதான் கூலும் விதி நாம் இடையே உள்ள மதிப்பு விசையை காண இரு நிலை மின்னூட்டங்களுக்குன்னு சொல்றோம் அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லல எப்படி இருந்தாலும் ஒன்று அது கவர்ச்சி விசையாக இருக்க போகிறது அல்லது விலக்கு விசையாக இருக்க போகிறது அவற்றுக்கிடையே செயல்படுகின்ற விசையின் மதிப்பை காண அப்படின்னு சொன்னா இன்னும் அர்த்தமுடையதாக இருக்கும் அப்ப என்ன மாதிரியான விசை இந்த ரெண்டு சார்ஜுகளுக்கு இடையில் ரெண்டு நிலை மின்னூட்டங்களுக்கு இடையில் செயல்பட போகிறது அப்படின்னா அங்கே நிலை மின்னியல் விசை எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க நிலை மின்னியல் தான் அவற்றுக்கிடையில் செயல்பட போகிறது சரி இப்ப இதனுடைய பயன்பாடு என்னது ஏன் கூலும் விதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால என்ன பயன் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்ப கூலும் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் கேட்போம் கூலும் என்ன சொல்றாருன்னா இப்படி வெற்றிடத்தில் வைக்கப்பட்ட காற்றிலோ அல்லது வெற்றிடத்திலோ வைக்கப்பட்ட இரண்டு நிலை மின்னூட்டங்களுக்கு இடையே செயல்படக்கூடிய விசை அதாவது நிலை மின்னியல் விசையின் மதிப்பு எஃப் என்பது எப்படி இருக்குமா அந்த கொடுக்கப்பட்ட இரண்டு மின்னூட்டங்களினுடைய இங்கே நாம் எடுத்துக்கிட்டது கியூ ஒன் கியூ டூன்னு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிட்டோம் அவற்றினுடைய பெருக்கற்பலன் மதிப்பிற்கு நேர் தகவலும் அவற்றுக்கு இடை தொலைவு ஆறுன்னு ஒன்று சொன்னமே அதனுடைய இருமடி மதிப்பிற்கு எதிர் தகவலும் இருக்கும் அப்படின்னு சொல்றார் இதுதான் கூலும் விதி சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இது ரெண்டையும் நாம் தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நிலை மின்னியல் விசை இந்த ரெண்டிற்கும் இடையில் செயல்பட போகின்ற அந்த விசையின் மதிப்பு எதை பொறுத்து இருக்கும் எதை நே தகவல் இருக்கும் அவற்றினுடைய கியூ ஒன் மற்றும் Q2 டூ மதிப்புகளின் பெருக்கற் பலனுக்கு தகவலும் அவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைத்தொலைவின் தொலைவின் இரு மடிக்கு எதிர்த்தகவிலும் இருக்கும் இப்போ நாம் இந்த எஃப் proportional to q1 ஒன் by டூ பை ஆர் ஸ்கொயர் என்று இருக்கக்கூடிய கணித வடிவம் ஒரு ஒப்பீடு தான் கம்பேரிசன் தான் அது ஏன்னா ஈக்குவல் டூ கிடையாது அதனால அது சமன்பாடாக இருக்க முடியாது அப்போ இந்த விகிதத்தை விகித தொடர்பை நாம் வந்து சமன்பாடாக மாற்றுவதற்கு என்ன செய்கிறோம் ஒரு விகித மாறிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படி நாம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய விகித மாறிலி தான் கே என்று சொல்லப்படுகிறது அப்போ எஃப் ஈக்குவல் டு கே கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் என்பது அந்த கூலும் விதியினுடைய தோராயமான கணித வடிவமாக இருக்கிறது ஏன் கேயினுடைய மதிப்பு எனக்கு தெரியாதே இல்லைங்க எஸ்ஐ அழகு முறையில கேயினுடைய மதிப்பாக சொல்லப்படுவது ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இந்த இ போன்று இருக்கக்கூடிய இந்த குறியீட்டை நாம எப்சிலான் நாட் என்று வாசிக்க வேண்டும் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இதனுடைய மதிப்பாக நமக்கு சொல்லப்படுவது ஒன்பது பெருக்கள் பத்தினடுக்கு ஒன்பது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் ஸ்கொயர் அதாவது என்லூம் மைனஸ் டூ என்று சொல்லப்படுவது எஸ்ஐ அழகு முறையில தான் இந்த அழகு இருக்கிறது அதனுடைய மதிப்பு ஒன்பது பெருக்கள் பத்தின் அடுக்கு ஒன்பதாக இருக்கிறது என்னப்பா நீ ஏதோ ஒரு கான்ஸ்டன்டாவது பரவாயில்ல கேனை நம்ம அடிக்கடி பயன்படுத்தி இருக்கோம் கே என்னுடைய மதிப்பு திடீர்னு ஒன் பை ஃபோர் பை எஃப்சான் நாட்டுங்கிற அதற்கு ஒரு எண் மதிப்பு இருக்குன்ற அப்போ இந்த இடத்துல எஃப்சான் நாட்டுங்கிறது என்னது எஃப்சலான் நாட் என்பது நினைவிற்கும் நினைக்கிறேன் எடுத்துக்கொண்டதே எங்க எடுத்திருக்கோம் நம்ம வெற்றிடத்தில் தான் எடுத்திருக்கோம் எடுத்துக்கொள்ளப்பட்ட இரண்டு சார்ஜுகள் Q1 ஒன் மற்றும் Q2 டூ இங்கே இருக்கிறது வெற்றிடத்தில் இருக்கிறது அதனால் அந்த வெற்றிடத்தினுடைய விடுதிறன் மதிப்பை நாம எடுத்துக்கொள்கிறோம் இப்ப மேபி உங்களுக்கு இந்த வெற்றிடத்தினுடைய விடுதிறன் அப்படின்றதனுடைய முழுமையான அர்த்தம் புரியாமல் இருக்கலாம் இப்பொழுதுக்கு இருக்கட்டும் ஏன்னா நம்ம இன்னும் மின்விசை கோடுகளையோ மின் புலத்தை பற்றியோ பேசலை அதை பற்றி பேசுகிற பொழுது கண்டிப்பாக இது ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிருவோம் இப்போ இந்த எப்ஸலா நாட் என்பது வெற்றிடத்தின் விடுதிறனாக இருக்கிற பட்சத்தில் அதற்கு ஒரு எண் மதிப்பு இருந்தே ஆகணும் ஏன்னா ஃபோர் பைக்கு நான் மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஆனா எப்சிலான் நாட் என்பது ஒரு மதிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஈக்வல் டூன் போட்டு ஒரு எண் மதிப்பை போட முடியும் அப்ப அந்த மதிப்பை நான் என்ன சொல்றோம் எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு என்னவாக இருக்கிறது அதாவது வெற்றிடத்திற்கு மட்டும் என்ற இருக்கிறது அடிப்படை மின்ூட்ட மதிப்பு அதைப் போல இதுவும் ஒரு மாறிலி மதிப்பு அதாவது வெற்றிடத்தினுடைய விடுதிறனுடைய மதிப்பு ஒரு மாறிலி அப்போ இந்த மாறளி மதிப்பை எங்கே பிரதியிட்டு அப்போ ஒன் பை ஃபோர் பை இன்ட்டு எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெல் அந்த மதிப்பை நாம் பிரதியிட்டு பார்த்தோம் என்றால் என்ன கிடைக்குமாம் ஒன்பது பெருக்கல் பத்து நடுக்கு ஒன்பது என்ற மதிப்பு கிடைக்கும் அப்போ முழுமையாக இந்த கூலூம் விதியினுடைய வடிவம் எனக்கு எப்படி இருக்கும் எந்த மாதிரியாக இருக்கும் எனக்கு கூலூம் விதியினுடைய ஸ்கேலர் வடிவம் எப்படி இருக்கும் ஸ்கேலர்னால் நமக்கு தெரியும் எண் மதிப்பை மட்டும் எடுத்துக்கொள்வது ஏன்னா நாம் இங்கே பேசி கொண்டிருக்கிற நிலை மின்னியல் விசை அடிப்படையில் ஒரு வெக்டர் மதிப்பு விசைனாலே வெக்டர் தானே ஆனா அதனுடைய எண் மதிப்பை முதல் புரிஞ்சுக்கிட்டு அதாவது ஸ்கேலர் வடிவம் மூலமாக புரிந்து கொண்டு அதற்கப்புறமாக அதனுடைய வெக்டர் வடிவம் எவ்வளவு வருகிறது அப்படின்றத பார்ப்போம் இப்ப நாம இதுவரை பேசியதை தொகுத்து ஒரு முழுமையான கணித வடிவில் இந்த கூலும் விதியை கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுக்க முடியும் எஃப் ஈக்குவல் டு கேயின் மதிப்பை நமக்கு இப்ப தெரியும் அதனால கேக்கு பதிலாக ஒன் பை ஃபோர் பை எஃப் நாட்டை சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன் ஏற்கனவே இருக்கக்கூடிய Q1 ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் இருக்கிறது அப்போ எஃப் இஸ் ஈக்வல் டூ ஒன் பை ஃபோர் பை எஃப்லான் கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் என்பது முழுமையான கூலும் விதியினுடைய ஸ்கேலர் வடிவமாக இருக்கிறது இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கணக்கீடு நம்ம செய்வோம் நாம சொன்னமே ரெண்டு விதமான சார்ஜுகள் எடுத்துக்கிறோம் கியூ ஒன் கியூ டூ அவற்றினுடைய மதிப்பு ஒரு கூலூம் என்று எடுத்துக்கொண்டால் அவற்றுக்கு இடையில் உள்ள இடை தொலைவு ஆர் என்று சொன்னோம் இல்லையா அந்த ஆர் என்ற மதிப்பை ஒரு மீட்டர் என்று எடுத்துக்கொண்டால் சுருக்கமாக சொல்வதென்றால் நாம் இங்க எடுத்திருக்கோமே இந்த கூலும் விதியினுடைய எண் மதிப்பு ஸ்கேலர் வடிவம் அந்த ஸ்கேலர் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஏன்னா இது கான்ஸ்டன்ட் நம்ம இப்ப சொல்லியாச்சு மீதம் இருக்கக்கூடிய அத்தனை மதிப்புகளையும் ஓரளிக மதிப்புகளாக பிரதியிட்டால் ஓரளவு மதிப்பா பிரதிக்கிட்டா இந்த கியூ ஒனுக்கு பதிலாக ஒரு ஒன் கூலும் பதிலாக ஒரு ஒன் கூலும் மற்றும் இந்த ஆறினுடைய மதிப்பாக ஒரு ஒன் ஸ்கொயர் என்று பிரதியிட்டால் எனக்கு என்ன கிடைக்கிறது அந்த மதிப்புகளை எல்லாம் பிரதியிட்டு காட்டினேன் அப்படின்னா ஏற்கனவே ஒன் பை ஃபோர் பை சில நாடு என்ன மதிப்பு வரும் என்று சொல்லி இருக்கிறோம் ஒன்பது பெருக்கல் பத்து நடுக்கு ஒன்பது அப்போ இப்போ கியூ ஒன் கியூ டூக்கு ஒன் கூலும் ஒன் இன்ட்டு ஒன் அப்புறம் ஒரு ஆர் ஒரு மீட்டர் அப்ப ஆர் ஸ்கொயர் என்பது ஒன் ஸ்கொயர் எல்லா மதிப்புகளும் ஒன்று என்று ஆகிற பொழுது இந்த கொடுக்கப்பட்ட இரண்டு மின்னோட்டங்களுக்கு இடையிலான நிலை மின்னியல் விசை அதாவது கொடுக்கப்பட்ட மின்னூட்டங்கள் ஒரு குழுவும் என்ற மதிப்பிலும் அவற்றுக்கு இடைத்தொலைவு ஒரு மீட்டர் என்று இருக்கும் பொழுதும் அதனுடைய என் மதிப்பு எவ்வளவாக இருக்கும் ஒன்பது பெருக்கல் பத்தினடுக்கு ஒன்பது நியூட்டன் என்று இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னமே ஒன் பை ஃபோர் பை எஃப் நாட் எப்படி வருதுன்னு இந்த மாதிரி தான் அது எனக்கு மதிப்பாக கிடைக்கிறது இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக எழும் என்ன சந்தேகம் ஏற்கனவே பார்த்த படத்தை மீண்டும் நாம பார்ப்போம் இங்க நீ சொன்னதெல்லாம் ஓகேப்பா Q1 ஒன்னுங்கிறது ஒரு மதிப்பு சொன்ன கியூ ஒரு மதிப்பு சொன்ன ரெண்டுமே சார்ஜ் தானே நாம கடந்த காணொலிக்கு முன்னால் உள்ள காணொலியில் அந்த நேர்மின்னூட்டங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னப்பான்னு சொன்னப்ப நம்ம என்ன சொன்னோம் எடுத்த உடனே என் மனதில் வருவது புரோட்டான் தான் ஏன்னா எனக்கு தெரிந்த நேர்மின்னூட்ட மதிப்பு புரோட்டான் தான் சொல்லியிருக்கோம் இப்போ புரோட்டான் என்பது அதனுடைய நிறையை பொறுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய மெட்டீரியலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது அடிப்படையில் ஒரு துகள் ஒரு அணு துகள் சப் அட்டாமிக் பார்ட்டிகிள் இப்போ அது துகளாக இருக்கிற பொழுது அவற்றுக்கு இடையில வெறும் இப்படி சொல்லக்கூடிய நிலை மின்னியல் விசை மட்டுமா இருக்கும் உறுதியாக இல்லை இரண்டிற்கும் இடையில என்ன இருந்திருக்கணும் என்ன இருக்குது இரண்டு பொருட்கள் இருந்தால் அவற்றுக்கு இடையில என்ன இருக்கும் நியூட்டன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இரண்டிற்கும் இடையில நிச்சயமாக ஈர்ப்பு விசை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஈர்ப்பு விசை என்பது வெறுமன கவரக்கூடிய விசை மட்டும்தான் அதுல விலக்கு விசை இல்லை அப்படின்றது ஏற்கனவே தெரியும் அப்போ இந்த இடத்துல கியூ ஒன் என்கிற இரண்டு மின்னூட்டங்கள் புரோட்டான்களாக நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது ரெண்டுமே குறிப்பிட்ட நிறைவுடையதாக இருக்கிற பட்சத்தில் இவற்றுக்கிடையில ஒரு ஈர்ப்பு விசை இருக்குமே அப்ப ஈர்ப்பு விசை இருந்தா இது ரெண்டும் எப்படிப்பா விலகல் அடையும் அப்படின்ற கேள்வி நம் மனதில் எழலாம் ஆனால் இந்த இடத்துல நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா ஒரே நேரத்தில் இந்த மின்னூட்டங்களுக்கு இருவிதமான விசைகள் செயல்படுகின்றன ஒன்று நாம இப்ப சொல்லி இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை மற்றொன்று ஏற்கனவே இவ்வளவு நேரம் கூலும் விதியின் வழியாக நம்ம பேசி கொண்டிருக்கிற நிலை மின்னியல் விசை அப்போ இந்த நிலை மின்னியல் விசையினுடைய எண் மதிப்பு பெரிதாக இருக்கிறது அதிகமாக இருக்கிறது எதோடு ஒப்பிடும் பொழுது இந்த சின்ன 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 துகளாக இருக்கக்கூடிய ரெண்டு புரோட்டான்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கவர்ச்சி விசையை வழங்கக்கூடிய ஈர்ப்பு விசையை காட்டிலும் நிலை மின்னியல் விசை மதிப்பு அதிகமாக இருக்கிறது இது ஒரு முக்கியமான புரிதல் இந்த இடத்துக்கு அடுத்து நம்ம அடுத்து சொல்லக்கூடிய முக்கியமான இன்னொரு விஷயத்தை பார்ப்போம் அதாவது இந்த ஸ்கேலர் வடிவில் நம்ம பேசக்கூடிய மற்றொரு முக்கியமான விஷயம் இந்த கூலும் விதி ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு குறிப்பிட்ட மின்னூட்டங்களுக்கு இடையில் எவ்வளவு மதிப்புனே என்னால் கண்டுபிடிச்சு சொல்வதற்கும் ஒரு அழகான ஒரு ஃபார்முலா எனக்கு இருக்குது அப்போ எவ்வளவு வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம் அந்த தனித்தனி மதிப்புகளும் அவற்றினுடைய இடை தொலைவும் தெரிந்தால் போதும் அப்படின்ற அளவிற்கு நாம் வந்துடுறோம் ஆனால் எனக்கு கூலும் விதி எல்லா இடத்திலும் பொருந்துமா எல்லா மாதிரியான மின்னூட்டங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னா எல்லா மாதிரியான மின்னூட்டங்களுக்கும் அது பொருந்தாது மாறாக புள்ளி மின்னூட்டங்களுக்கு மட்டுமே பொருந்தும் கூலும் விதி என்பது நல்லா நினைவுல வச்சுக்கணும் புள்ளி மின்னூட்டங்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது இப்ப எனக்கு இன்னும் ஒரு கேள்வி வருது அது என்னப்பா புள்ளி மின்னூட்டம் புள்ளி அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன புள்ளியை தான் நம்ம யோசிப்போம் அப்ப புள்ளி மின்னூட்டம் என்பது பரிமாணங்களற்ற அதுக்கு டைமென்ஷன் தனியே ஒன்று கிடையாது ஒரு புள்ளி மின்னூட்டம் இது ஏறத்தாழ ஒரு அனுமானத்தின் பேரில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம்தான் இப்போ மின்னூட்டங்கள் அப்படின்னு நம்ம புளூரல் சொல்லிட்டோம் ஆனா புள்ளின்னு சின்னதா வச்சுருக்கோமே அதாவது மிக சுருக்கமாக சொன்னால் நம்ம போன எடுத்துக்காட்டில் நம்ம பார்த்த மாதிரி இரண்டு விஷயங்கள் இருந்துச்சு இல்லையா அதாவது ரெண்டு குறிப்பிட்ட சார்ஜுகள் அவற்றுக்கு இடை தொலைவு இந்த மின்னூட்டத்தினுடைய வடிவம் இந்த இடை தொலைவோடு ஒப்பிடும் பொழுது மிகச்சிறியதாக இருந்தால் அதனுடைய மதிப்பை நாம் என்ன சொல்லிக்கலாம் புள்ளி மின்னூட்டம் என்று சொல்லலாம் அதில் நிறைய மின்னூட்டங்கள் இருக்கின்ற பட்சத்திலும் அதாவது இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடை தொலைவோடு ஒப்பிடும் பொழுது அதனுடைய மதிப்போடு ஒப்பிடும் பொழுது இந்த மின்னூட்டங்களின் மதிப்பு அதனுடைய வடிவம் சிறியதாக இருக்கிற பட்சத்தில் நாம் அதை புள்ளி மின்னூட்டம் என்று சொல்ல முடியும் அப்ப இப்படிப்பட்ட புள்ளி மின்னூட்டங்களுக்கு மட்டும்தான் இந்த கூலும் விதி நாம இப்ப பேசிக்கொண்ட கூலும் விதி பொருந்தும் இப்ப இன்னொரு விஷயம் நாம இந்த அப்படின்னா ஒரு கூலும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமே அப்ப ஒரு கூலும் என்ற மதிப்பு வந்து சின்னதாப்பா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரு கூலும் என்ற மதிப்பு மிக பெரிய மதிப்பு அப்ப அந்த மிகப்பெரிய மதிப்பான ஒரு கூலுமை இப்ப பார்த்தாலும் நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த முடியாது அப்ப கூலும் என்பது வரையறுக்கப்பட்ட மின்னூட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு மதிப்பாக இருந்தாலும் அதனுடைய எண் மதிப்பு ரொம்ப பெரிதாக இருப்பதனால நடைமுறை அழகு பிராக்டிக்கல் யூனிட் அப்படின்னு நாம பயன்படுத்துவது கூலுமை அல்ல மாறாக மைக்ரோ கூலும் மதிப்பையும் நானோ கூலும் மதிப்பையும் தான் பல நேரங்களில் நாம் நடைமுறை அழகாக பயன்படுத்துகிறோம் மின்னூட்டங்களை பொறுத்தவரை மைக்ரோனா நமக்கு தெரியும் பதினோராமதுலேயே படிச்சிருக்கோம் அந்த முன்னோட்டுகளை பொறுத்து மைக்ரோ என்பது பத்தினடுக்கு மைனஸ் ஆறு என்ற மதிப்பினுடைய குறியீட்டு வடிவம் என் அப்படின்றது நானோவை குறிக்கிறது நானோ என்பது பத்தினடுக்கு மைனஸ் ஒன்பது கூலும் இந்த இடத்துல நானோ கூலுமா இருக்கிற பட்சத்துல அதனுடைய மதிப்பு தான் அப்போ நடைமுறை அழகாக நாம கூலூமை பயன்படுத்துவது கிடையாது ஏனென்றால் அது மிகப்பெரிய மதிப்பு மாறாக நம்ம மைக்ரோ கூலூம்களையும் நானோ கூலூம்களையும் தான் பயன்படுத்துகிறோம் இது கூலூம் விதியினுடைய ஸ்கேலர் வடிவத்தை பொறுத்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பேச வேண்டிய விஷயங்கள் ஆனால் மறந்துடவே கூடாது நம்ம பேசுகிற நிலை மின்னியல் விசை எஃப் அடிப்படையில் ஒரு வெக்டர் அதாவது எஃப் வெக்டர் தான் அப்போ அந்த எஃப் வெக்டரினுடைய மதிப்பை பற்றி நாம பேசணும் அப்படின்னா இந்த கூலும் விதியினுடைய வெக்டர் வடிவை நான் பேசிய ஆக வேண்டும் இப்போ நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தோமே கியூ ஒன் கியூ டூ இரண்டு நேர்மின்னூட்டங்கள் இடை தொலைவு ஆர் இப்போ இந்த மதிப்பு எல்லாமே நமக்கு தெரிந்தது ஏனென்றால் இது ஸ்கேலர் வடிவத்தில் இருக்கக்கூடிய அப்படியே இருந்த விஷயம் எஃப் இஸ் ஈக்குவல் சொல்லி இதைத்தான் நம்ம போட்டிருந்தோம் இப்போ இந்த இடத்தில் வெக்டர் வடிவமாக நம்ம பிரதியிடுவது

அப்போ எஃப் வெக்டர் என்ற குறியீடு எதை குறிக்கிறது மின்னோட்டம் ஒன் டூவின் மீது செலுத்துகின்ற நிலை மின்னியல் விசையின் மதிப்பை குறிக்கிறது அதுதான் எஃப் டூ ஒன் இப்ப சுருக்கமா சொன்னீங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய இரண்டாவதாக வரக்கூடிய மதிப்பு தான் முதல் மதிப்பின் மீது எவ்வளவு விசை செலுத்துகிறது ஏன்னா டூ ஒன் இரண்டு ஒன்று இருக்கிறப்ப முதலாவது மதிப்பு இரண்டாவது மின்னூட்டத்தின் மீது எவ்வளவு செலுத்துகிறது தான் நாம இங்கே சொல்ல வர்றோம் அப்படி பார்க்கின்ற பொழுது இரண்டிற்கும் இடையில ஒரு இடை தொலைவு என்று இருக்குமே அப்ப அதனுடைய பொசிஷன் ஓரளவு வெக்டரால நம்ம கொடுக்கணுமே அது என்ன கொடுக்கிறோம் நம்ம ஆர் ஒன் டூ கேப் என்று கொடுக்கிறோம் இப்போ கியூ ஒன்னிலிருந்து கியூ டூவிற்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்கிற பொழுது அதற்கு இடையேயான ஓரலகு வெக்டராக நம்ம என்ன சொல்றோம் ஆர் ஒன் டூ கேப் ஒன் டூ கேப் அப்படின்ற அந்த கேப் வந்து எப்பயுமே ஓரலகு வெக்டருக்கு தான் வரும் அது நம்ம கடந்த பதினோராம் வகுத்துலேயே படித்திருப்போம் இருப்போம் நினைவிருக்கும் இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நாம சொல்ல முடியும் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி Q1 ஒன் மட்டும்தான் கியூ டூவின் மீது விசையை செலுத்துகிறதா இல்லவே இல்லை இதை போலவே கியூ டூவும் என்ன பண்ணுகிறது கியூ ஒன்னின் மீது ஒரு நிலை மின்னியல் விசையை செலுத்தி கொண்டுதான் இருக்கிறது அப்ப அதனுடைய வடிவம் எப்படி பா இருக்கும் கண்டிப்பா ஒன் வெக்டராக இருக்க முடியாது அது எப்படி இருக்கும் எஃப் ஒன் டூ வெக்டராக இருக்கும் அதைத்தான் நாம கீழே பார்க்கிறோம் மேற் சொன்னது போலவே எஃப் ஒன் டூ வெக்டர் அதாவது Q1 ஒன் கியூ டூவின் மீது அதாவது இந்த இது வந்து கியூ டூ என்று கியூ டூ என்பது கியூ ஒன்னின் மீது செலுத்துகின்ற விசை அப்படின்னு சொல்றது f1・2 ஒன் வெக்டராக இருக்கிறது அதனுடைய மதிப்பு இங்கே சொல்வதை போலவே ஒன் பை ஃபோர் பை நாட் அப்படியே இருக்கும் கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கும் ஏன்னா என் மதிப்பில் அவை மாறப்போவது இல்லை மாறாக திசையில் மட்டும் மாறப்போகிறது அப்போ எனக்கு இங்கே ஆர் ஒன் டூவிற்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன் ஆர் டூ ஒன் வெக்டர் ஏன்னா இப்போ நம்ம இரண்டாவது துகள் முதல் மின்னூட்டத்தின் மீது எவ்வளவு விஷயம் செலுத்துகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்க வேண்டியது Q1 ஒன் கிடையாது க்யூ டூ தான் இந்த என்பது என்னது சொன்னமே போகும் பொழுது அந்த இடைப்பட்ட மதிப்பினுடைய ஓரளவு வெக்டர்னு அதே போல கியூ டூவிலிருந்து கியூ ஒன்னிற்கு செல்லும் பொழுது அந்த இடை தொலைவு அந்த இடை மதிப்பிலான வெக்டரை தான் நாம இப்ப குறிக்கிறோம் இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏன்னா இரண்டும் ஒரு குறிப்பிட்ட சூழலில் வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய இருவேறு மின்னூட்டங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய நிலை மின்னியல் விசையை குறிக்கின்ற வெவ்வேறு வெக்டர் வடிவங்கள் இந்த வெக்டர் வடிவங்கள்ல நாம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓரலகு வெக்டர் ஆர் ஒன் டூ கேப்பும் ஆர் டூ ஒன் கேப்பும் எப்படி இருக்கும் சமமாக என் மதிப்பில் இருக்கும் ஆனால் திசையில் வேறு வேறாக இருக்கும் எதிரெதிராக இருக்கும் இப்போ நாம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துல வந்து நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம் ஏற்கனவே இங்கே குறிச்சு காட்டியிருக்கோம் மீண்டும் நமக்கு வேண்டுமென்றால் அதை போய் நாம பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஆர் ஒன் டூ கேப் அதாவது முதல் வெக்டரிலிருந்து இரண்டாவது வெக்டர் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்பதை குறிக்கின்ற ஓரளவு வெக்டர் இப்போ இதே போல இந்த படத்திலேயே ஆர் டூ ஒன் வெக்டர் என்று குறிக்கணும்னா அது எதிர் திசையில் இருப்பதாகத்தான் நான் குறிக்க முடியும் அப்போ என் மதிப்பில் அவை ஒன்றாக இருந்தாலும் ஏன்னா ரெண்டுமே ஒரே சார்ஜ் தான் அந்த சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய தொலைவு மாறப்போகிறது கிடையாது ஆனால் அவற்றினுடைய திசை நிச்சயமாக மாறப்போகிறது அதை மட்டும் நாம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த இடத்தில் அப்போ எனக்கு வெக்டர் வடிவத்தில் இந்த மதிப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப தொடர்பு முக்கியமானதாக இருக்கிறது ஏனென்றால் இதுதான் சொல்கிறது நாம பேசிக்கிட்டு இந்த ரெண்டு விசைகள் செலுத்தப்படுகின்ற நிலைமின்னையும் விசைகள் எஃப் டூ ஒன் வெக்டர் இஸ் ஈக்வல் டு மைனஸ் எஃப் ஒன் டூ வெக்டர் ஏறத்தாழ நியூட்டனுடைய மூன்றாவது விதியை போல எனக்கு இந்த மதிப்பு கிடைக்கிறது இங்கு அதுதான் நடக்கிறது இப்போ இந்த இடத்துல நாம சொல்லக்கூடிய இந்த எப்சுலான் நாட் என்னன்னு பார்த்தோம் வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய விடுதிறன் மதிப்புன்னு பார்த்தோம் ஆனா எப்பொழுதுமே இப்படி கொடுக்கப்பட்ட இரண்டு மின்னூட்டங்கள் Q1 ஒன் கியூ டூ வெறும் வெற்றிடத்திலோ காற்றிலோ மட்டும்தான் இருக்க முடியுமா இல்லை அவசியம் இல்லை அவற்று வேறு ஊடகங்களும் இல் இருக்கலாம் அப்ப காற்று அல்லாத வேறு ஏதேனும் ஊடகத்தில் எது மட்டும் மாறும்னு பார்த்தோம்னா இந்த எப்சிலான் நம்ம போட்டிருக்கிற இந்த மதிப்பு மட்டும்தான் மாறும் வெற்றிடமாக இருக்கும் பொழுது விடுதிறனின் மதிப்பு அதனுடைய குறியீடு எப்சிலான் நாட் என்றால் கொடுக்கப்பட்ட ஏதேனும் ஒரு ஊடகத்தில் அதனுடைய விடுதிறன் மதிப்பாக இருப்பது எப்சிலான் இந்த எப்சிலானுக்கும் எஃப்சிலான் நாட்டுக்கும் எப்படிங்க கம்பேர் பண்றது அப்படின்னு சொன்னா எஃப்சிலானுடைய மதிப்பு அது எந்த ஊடகமாக இருந்தாலும் வெற்றிடத்தின் எப்சிலான் நாட் மதிப்பை விட அது பெரியதாகத்தான் இருக்கும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு புரிதல் மீது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரிதான் இருக்குது கியூ ஒன் கியூ டூ பை ஆர் ஸ்கொயர் அப்படியே இருக்கிறது எஃப் ஒன் டூ வெக்டர் என்று இருக்கிற பட்சத்தில் அதற்கு இணையாக இருக்கக்கூடிய ஓரளவு வெக்டர் நினவாக இருக்க முடியும் ஆர் டூ ஒன் கேப் தான் அதையே தான் இங்கும் மீண்டும் எழுதியிருக்கேன் எது மட்டும் மாறுகிறது ஊடக மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த விடுதிறன் மதிப்பின் குறியீடு மட்டும் மாறுகிறது இப்போ இந்த இடத்துல காற்று அல்லது வெற்றிடத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு எப்சிலான் நாட் என்றும் வேறு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தில் இருக்கக்கூடிய மதிப்பு எப்சிலான் என்றும் நாம் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா அவற்றினுடைய ஒப்பீடாக நாம் சொல்லப்படுவது அவற்றினுடைய விகிதமாக சொல்வதுதான் சார்பு விடுதிறன் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது அதனுடைய குறியீடாக எப்சிலான் ஆர் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஆங்கில ஆர் அப்படின்றத வந்து இந்த குறியீட்டோட சேர்ந்து பயன்படுத்துறோம் அப்போ எப்சுலான் நாட் என்பது எப்சிலான் பை எப்சுலான் நாட் இதில் கவனித்து பார்த்தோம் அப்படின்னா எப்சிலான் நாட் என்பது நமக்கு மதிப்பு தெரிந்த ஒரு மாறிலி மதிப்பு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இதனுடைய எண் மதிப்பு பார்த்தோம் இது ஒவ்வொரு ஊடகத்திற்கும் மாறக்கூடிய மதிப்பு அப்போ தெரியாத மதிப்பை ஒரு தெரிந்த மதிப்போடு ஒப்பிட்டு பார்த்து அதனுடைய விகிதத்தை நாம் புரிந்து வைத்துக் கொள்கிறோம் அந்த விகிதத்தை என்ன சொல்கிறோம் சார்பு விடுதறன் என்று சொல்கிறோம் அப்ப காற்று அல்லது வெற்றிடத்திற்கு இந்த எப்சிலான் நாட்டு எப்சிலான் ஆர் சார்பு விடுதலினுடைய மதிப்பு என்னவாக இருக்கும் என்னங்க யோசிச்சு பாக்குறது காற்று வெற்றிடம் இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய எப்சிலான் மதிப்பு என்னது அடா எப்சிலான் நாட் தானே இந்த இடத்துல எப்சிலானா இருக்குது அப்ப நாட் பை எப்சிலான் நாட் தானே வரும் அதை இரண்டையும் அடித்து கொடுத்தால் எனக்கு எப்சிலான் ஆர் சார்பு விடுதலை என்பது ஒன்று என்று வரும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு புரிதல் இந்த விஷயத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்ப எப்சிலான் ஆர் என்பது காற்று அல்லது வெற்றிடத்திற்கு என்ன மதிப்பாக இருக்கிறது ஒன்று என்று இருக்கிறது பிற ஊடகங்களுக்கு வேறு ஏதேனும் ஒரு ஊடகத்திற்கு அது எவ்வளவு இருக்கும் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏன்னா ஊடகத்திற்கு ஊடகம் மதிப்பு மாறும்னு தெரியும் ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக தெரியும் அது என்னது என்ன மதிப்பாக இருந்தாலும் அது ஒன்றை விட அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த தொடர்பை நம்ம பார்த்தோம் எப்சிலான் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் எப்சிலான் நாட் அப்படின்னு பார்த்தோம் அப்போ என்ன மதிப்பு இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தொகுதி மதிப்பு பகுதி மதிப்பை தனித்தனியாக பார்த்தோன்னா எப்சிலானுடைய மதிப்பு எப்சிலானோடைய அதிகமாகத்தான் இருக்க போகிறது அப்போ எனக்கு தொகுதி மதிப்பு அதிகமாகவும் பகுதி மதிப்பு குறைவாகவும் இருந்துச்சுன்னா வரக்கூடிய மதிப்பு எப்படி பார்த்தாலும் ஒன்றை விட பெருசாகத்தான் இருக்க போகுது அப்போ அந்த பிற ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய சார்பு விடுதலை மதிப்பு ஒன்றை விட அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் புரிஞ்சு வச்சுக்கிறேன் இந்த காற்று ஊடகம் பிற ஊடகம் இதையெல்லாம் தாண்டி நமக்கு ரொம்ப பரிச்சயமான மற்றொரு ஊடகம் தண்ணீர் தான் ஏன்னா தண்ணீரை பல இடங்களில் நம்ம பயன்படுத்துவோம் அப்போ தண்ணீரில் இருக்கக்கூடிய நீருக்கு இருக்கக்கூடிய இந்த சார்பு விடுதிறன் மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது ஒரு கான்ஸ்டன்ட் மதிப்பாக இருக்கிறது எப்சலான் ஆறினுடைய மதிப்பு என்பது ஏனென்றால் சில கணக்கீடுகளுக்கு அது எனக்கு முக்கியமாக இருக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப அடிப்படை விஷயமாக இருக்கும் இப்போ இதில் நாம் கடந்த காணொலியில் நாம் நிறை மற்றும் மதிப்பு சார்ஜ் மின்னூட்டத்திற்கான ஒரு தொடர்பை வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் இல்லையா அது போல இப்போ கூலும் விசைக்கும் ஈர்ப்பு விசைக்கும் ஒரு ஒப்பீடு செஞ்சு பார்ப்போம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்டேன் அந்த ரெண்டு சார்ஜ் கடையில ஈர்ப்பு விசை இருக்குமா ஆமாப்பா கண்டிப்பா இருக்கும் ஆனா அதனுடைய மதிப்பு ரொம்ப குறைச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னமே அது ஏன் என்ற கேள்விக்கு இங்கே இருக்கிறது விடை நாம இப்ப பார்த்தோம் இந்த கூலும் விசையானது கவர்ச்சி விசையாகவோ அல்லது விளக்கு விசையாகவோ இருக்கலாம் ஏன்னா என்ன சார்ஜ் சந்திக்க போகிறது என்பது எனக்கு தெரியாது மேலும் இந்த கூலும் விதியில நாம போட்டமே ஒரு விகித மாறலி அதனுடைய மதிப்பு எவ்வளவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒன்பது பெருக்கள் பத்தின் அடுக்கு பிளஸ் ஒன்பது அதிகமான மதிப்பாக இருக்கிறது ஆனால் அதே இது ஈர்ப்பு விசை வரும் பொழுது நியூட்டனுடைய ஈர்ப்பு விதியின்படி அது எப்பொழுதுமே கவர்ச்சி விசையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் ஆனால் அந்த இடத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஜி மதிப்பு அந்த யுனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஈர்ப்பு மாறிலி என்று சொல்லக்கூடிய மதிப்பு எவ்வளவா இருக்குது ஆறு புள்ளி ஆறு ஏழு பெருக்கள் பத்தினடுக்கு மைனஸ் பதினொன்னு இதை கூட நம்ம விட்டுறலாம் ஆனால் இது பத்தினடுக்கு மைனஸ் பதினொன்று என்பது மிக 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 சிறிய மதிப்பு என்பது எனக்கு தெரிகிறது இதுதான் ஏன் குழுவும் விசை வந்து ரொம்ப அதிகமாகவும் ஈர்ப்பு விசை என்பது ரெண்டு சார்ஜுக்கு இடையில ரொம்ப குறைவாகவும் இருக்கிறது என்பதை சொல்ல போகிறது இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் அப்ப சிறிய பொருள்களுக்கு எப்படி இருக்குது கூலும் விசையானது எப்பொழுதும் ஈர்ப்பு விசையை விட மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்ப ஈர்ப்பு விசையை இப்போ இது நாம வந்து தனித்த விசை படம் போல ஒரு படம் போட்டிருக்கோம் பதினோராம் வகுப்புல நியூட்டனுடைய அந்த விதிகளின் போது இந்த மாதிரி படங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கோம் ஒரு சின்ன பேப்பர் துண்டு எடுத்துக்கோங்க சிறிய பொருள்னு சொன்னதுனால சின்ன சின்ன பொருட்களாக ஒரு பேப்பர் துண்டு எடுத்துக்கிட்டா இப்போ நாம உதாரணமாக ஒரு பேப்பர் துண்டை தலையில வந்து பேப்பர் துண்டுன்றது வந்து சின்ன சின்ன பீஸ் பேப்பர் பீசஸ் வந்து தரையில போட்டு நம்ம சீப்பை எடுத்து வேகமாக தலையை சீவி அதில் வைத்தால் அதுல ஒட்டிக்குது இல்லையா சின்ன வயசுல நம்ம விளையாண்டு பார்த்துருப்போம் அது ஏன் அப்படி நடக்கிறது அப்படின்னா அந்த இடத்தில் அந்த பேப்பர் துண்டுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை என்பது மதிப்பில் குறைவாகவும் ஆனால் அங்கே செயல்படக்கூடிய நிலை மின்னியல் விசை என்பது மதிப்பில் அதிகமாகவும் அதனால தான் பெரிய ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இந்த மாதிரி இருப்பதனால சிறிய பொருட்கள் இதனால் தான் மின்னூட்டம் பெற்ற சீப்பினால் துண்டு தாள்களை கவர முடிகிறது ஏனால் இந்த எடுத்துக்காட்டில் எஃப்இ வெக்டரினுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதனோடு ஒப்பிடும்பொழுது எஃப்ஜி ஜி என்பது ஈர்ப்பு விசையை குறிக்கின்ற எஃப்ஜி மதிப்பு மற்றும் நிலை மின்னியல் மதிப்பை குறிக்கின்றது எஃப்இ வெக்டர் என்ற மதிப்பு மேலும் இந்த இடத்துல அந்த ஒப்பீட்டுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும் கூலும் விசை என்பது அந்த விசையின் மதிப்பு நிலை மின்னியல் விசையின் மதிப்பு எப்பொழுதுமே எதை சார்ந்து இருக்கிறது அந்த ஊடகத்தை சார்ந்து இருக்கிறது ஏனென்றால் அந்த ஊடகத்தினுடைய எப்சிலான் மதிப்பு எனக்கு சமன்பாட்டிற்கு உள்ளேயே வருகிறது அதனால் எனக்கு ஊடகம் மாறுகிற பொழுது விசையின் மதிப்பும் மாறும் எனவே விசையின் மதிப்பு ஊடகத்தினுடைய மதிப்பை சார்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்தில் ஈர்ப்பு விசையை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபார்முலாக்குள்ள ஜி மட்டும்தான் ஒழிய ஊடகத்தினுடைய எந்த ஒரு மதிப்பும் வருவது கிடையாது எனில் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் இரண்டு துகள்களுக்கு இடையிலான ஈர்ப்பு விசை ஊடகத்தின் மதிப்பை சார்ந்தது அல்ல என்று புரிந்து நண்பர்களே இந்த காணொலியில நம்ம கூலும் விசை என்றால் என்ன அது எப்படி எனக்கு இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையில் செயல்படக்கூடிய விசையை கவனித்து கணித்து கணக்கீடு செய்வது அப்படின்னு என் மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்குது மேலும் அவற்றுக்கு இரண்டு மதிப்புகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம் ஸ்கேலர் வடிவம் என்ற ஒன்று இருக்கிறது மற்றொன்று அதனுடைய வெக்டர் வடிவமாக இருக்கிறது ஏனென்றால் எடுக்கக்கூடிய விசை என்பது வெக்டராக இருக்கிறது அது கூடவே சேர்ந்த சார்பு விடுதலன் அதனுடைய மதிப்பை பற்றியும் ஒவ்வொரு ஊடகத்திற்கும் அது இருக்கக்கூடிய மதிப்பை பற்றியும் பேசணும் இறுதியாக நாம இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருக்கிற கூலும் விசையையும் ஏற்கனவே நமக்கு தெரிந்த ஈர்ப்பு விசையையும் ஒரு சின்ன கம்பாரிசன் மூலமா கம்பேர் பண்ணி பார்த்தோம் அதன் மூலமாக பல விஷயங்கள் நமக்கு புரிந்தது நண்பர்களே இந்த காணொளி இத்துடன் முடிவடைகிறது இனிதே இயற்புகளுடைய இன்னொரு காணொளிக்கு உங்களை சந்திக்கும் வரை ஜோ விடைபெறுகிறேன் நண்பர்களே இது குறித்து உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் தொடர்ச்சியாக இனிதே இயற்பியலின் வழியாக இயற்பியலை ரொம்ப சுவாரஸ்யமாக முடிந்த அளவிற்கு சுவாரஸ்யமாக நான் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன் அதை நம்ம ஆர்வமுடன் கற்றுக்கொள்வோம் கவனித்து புரிந்து கற்றுக்கொண்டால் இயற்பியல் எப்பொழுதும் இனிதானது தான் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஒருவேளை சப்ஸ்கிரைப் செய்யல புதிதாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்